இது பெட் குவாலிட்டி, இது வந்து ஷோ குவாலிட்டி வித்தவுட் பேப்பர். ரெண்டுத்துக்கும் குவாலிட்டி பார்த்தீங்கனாலே இது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஒரு செவன்த் ஜென்ரேஷன் வரும்போது இந்த பப்பீஸ் வந்து நமக்கு ஒரு பெட் குவாலிட்டியாக தான் கிடைக்கும். இது ஒரு ஃபஸ்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் வரும்போது கூட பப்பி நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஷோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜெனரேஷனில் அதோட குவாலிட்டி வந்து இந்த லெவலில் இருக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா பெட் குவாலிட்டி வித் ஷோ குவாலிட்டி. ஓகே, இப்போ நம்ம கையில் இருக்க இந்த பப்பி ஷோ குவாலிட்டி, அதாவது கேசிஐ பப்பி, நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி லேப் பிளாக் கலர் பப்பி. அப்போ அதே டேஸான ஒரு பெட் குவாலிட்டி பப்பி இப்போ இந்த ரைட் சைடில் இருக்குது. ரெண்டு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் பப்பி, சாரி ரெண்டு மேல், அப்படி தருது இது ரெண்டுமே மேல் இல்லை, அது இல்லை, ஒரு ஃபீமேல் ஒரு மேல், ஒரு ஃபீமேல் ஒரு மேல். அப்போது இந்த பப்பிஸ் கூட டிஃப்ரெண்ட் டேட் பாருங்கள், சேம் டேட், இதுக்கும் 30 நாள் தான் ஆச்சு, இதுக்கு 30 நாள் தான் ஆச்சு. ஸோ அப்போ அதுக்கான டிஃப்ரெண்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஷோ குவாலிட்டி வித் பெட் குவாலிட்டி, அப்போ அதுதான் என்னுடைய வீடியோ. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, அண்ட் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இப்போ ஷோ குவாலிட்டினா என்ன, பெட் குவாலிட்டினா என்ன, பெட் குவாலிட்டி வளரும் போது எப்படி இருக்கும், ஷோ குவாலிட்டி வளரும் போது எப்படி இருக்கும், இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். ஓகே, நமக்கு சாதாரணமாக இப்போ வாங்குறவங்களுக்கு இந்த ரூபாய்க்கு நமக்கு எந்த குவாலிட்டி கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை ஒரு ஓனர் சைடில் இருந்துட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும்னு நினச்சிட்டேன். ஆல்ரெடி பிரதர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் க்ளியராக அவங்க சொல்லி கொடுப்பாங்க எல்லா டீட்டெயில்ஸும். ஓகே ஓகே ஐஸ், அப்போ வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி, நம்ம இப்போ பிளாக் கலர் நான் கையில் வச்சுட்டு இருக்க பப்பி மேல் பப்பி. ஓகே, ஃபானில் 3 மேலு ஒரு ஃபீமேல் பப்பியும் இருக்குது. நல்ல ஒரு பெட் குவாலிட்டியில் பெஸ்ட்டான ஒரு லேப் எதிர்பார்க்குறவங்களுக்கு லேப் பப்பி ஓகே இருக்குது ஃபான் கலரில். இது ஒரு ஷோ குவாலிட்டி ஒரு கேசிஐ லெவல் பப்பீஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். லேப் பிளாக் கலர் பப்பி. வாட்ஸ்அப் நம்பர், நம்மளுடைய சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பேர் அட்ரஸோட பப்பீஸ் எப்போ வேணும் உடனே நீங்கள் பண்ணியாச்சுன்னா நமக்கு இங்கே எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அந்த விஷயங்கள்லாம் நம்ம க்ளியராக பேசிவிட்டு பப்பி அனுப்பிச்சி விடலாம். ஓகே, வாருங்க வீடியோ பண்ணி போகலாம். ப்ரோ, இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது இது பெட் குவாலிட்டி, இது வந்து ஷோ குவாலிட்டி வித்தவுட் பேப்பர். ரெண்டுத்துக்கும் குவாலிட்டி பார்த்தீங்கனாலே இது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஒரு செவன்த் ஜென்ரேஷன் வரும்போது இந்த பப்பீஸ் வந்து நமக்கு ஒரு பெட் குவாலிட்டியாக தான் கிடைக்கும். இது ஒரு ஃபஸ்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் வரும்போது கூட பப்பி நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஷோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜெனரேஷனில் அதோட குவாலிட்டி வந்து இந்த லெவலில் இருக்கும், நல்ல ஒரு ஷோ பப்பி லெவலில் இருக்கும். இது ஒரு செவன்த் ஜென்ரேஷன்றதுனால உங்களுக்கு ஒரு பெட் குவாலிட்டியாக இருக்குது, பட் ரெண்டுத்துமே குறை சொல்ல முடியாது. ரெண்டுமே லேப் தான், எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கும் எல்லா கைண்ட் ஆஃப் பட்ஜெட்லேயும் பப்பி கொடுக்கணுன்றதுக்காக தான் இது நம்ம பண்ணுறது. எஸ் ஓகே பிரதர், அப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் என்ன பிரதர், இப்போ இதுக்கு இப்போ லேபுக்கு இப்போ இந்த குவாலிட்டியான லேபுக்கும் அந்த குவாலிட்டியான லேபுக்கும் கேரக்டர் வைஸாக இப்போ இந்த ஷோ குவாலிட்டிலாம் இந்த கேரக்டர் வரும், இல்லை பெட் குவாலிட்டியில் இந்த கேரக்டர் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு தப்பான ஒரு பிளைண்ட் இருக்கு இல்லையா. அப்போ அதை பற்றி இப்போ அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே கிடையாது. இதுவும் வந்து எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி தான் இதுவும் சாப்பிட போகுது. உங்களுக்கு வளரும் போது உங்களுக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதுக்கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் ஹெவி லுக்கு, ஒரு பஞ்ச் ஃபேஸ், இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் ஃபேஸஸ்லாம். இதுக்கு வந்து ஆவரேஜாக நீங்கள் எல்லார் வீட்லேயும் பார்க்குற லேப் பப்பீஸ் மாதிரி இந்த பப்பி இருக்கும். ரெண்டு பப்பியும் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப சாதாரணமாக தெரியும். எல்லார் பப்பி எல்லார் வீட்லேயும் வளர்க்குறது இதுதான். இது எங்கள் இது வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள், எனக்கு ப்ரைஸ் பிரச்சனை இல்லை, எனக்கு இன்னும் ஒரு ஷோ குவாலிட்டியான பப்பி வேணும்னு கேட்கும்போது கண்டிப்பாக அந்த கஸ்டமருக்கு நாங்கள் இந்த மாதிரி குவாலிட்டியும் பண்ணுறது உண்டு. இதுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ஃபுட் ஐட்டம்ஸோ மெயின்டெனன்ஸோ பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஷோ குவாலிட்டினா ஏசியில் வளருமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரெண்டுமே வந்து வீட்டில் வந்து காம்பாக்டாக எல்லோரும் வளர்க்கக்கூடியது தான். ஹெவி சைஸாக வரும், இது கொஞ்சம் நார்மல் சைஸாக வரும், எல்லா வீட்லேயும் வளர்க்குற லேப் பப்பி மாதிரி இருக்கும். ஓகே பிரதர், அப்போ இன்னொரு விஷயம், இப்போ இந்த ஷோ குவாலிட்டி விஸ் பெட் குவாலிட்டி பார்க்கும்போது இப்போ இந்த உங்கள் கையில் இருக்க பப்பிக்கும் 30 டேஸ் தான் ஆச்சு, இப்போ என் கையில் இருக்க பப்பீஸ்க்கும் 30 டேஸ் தான் ஆச்சு, பட் இப்போ இதை நான் தூக்க முடியலை இப்போ அது, பட் அந்த ரேஞ்சுக்கு வரல, அப்போ அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு சொல்லி கொடுங்க பிரதர். அதை பற்றினு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி எடுக்கிறவது ஒரு செகண்ட் ஜெனரேஷன் வரும்போது அது உங்களுக்கு ஒரு ஷோ குவாலிட்டி பப்பியாக கிடைக்குது. அதோட பப்பீஸ் இது தான், அதனால தான் உங்களுக்கு குவாலிட்டி வருது. இது இந்த பப்பியை ஒரு 2 வாட்டி ஜெனரேஷன் நீங்கள் கேப் விட்டு நீங்கள் ப்ரீட் பண்ணிங்கன்னா இந்த பப்பியோட செகண்ட் ஜெனரேஷன்ஸ் பப்பீஸ் கூட மேட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பெட் குவாலிட்டியில் பப்பி கிடைக்கும். அதாவது உங்களுக்கு இம்போர்ட்டட் லைன்லேருந்து ப்ரீட் பண்ணும்போது கடைசியாக ஒரு 7th ஜெனரேஷன் வரும்போது அது வந்து உங்களுக்கு பெட் குவாலிட்டியாக தான் வரும். இதோட கிராண்ட் ஃபாதருமே வந்து ஷோ குவாலிட்டி பப்பி தான். இதோட ஃபாதர் அண்ட் மதரோட பப்பீஸ் வந்து இறங்கும்போது
உங்களுக்கு வந்து பெட் குவாலிட்டியாக வருது. ஓகே, இப்போ இந்த 7th ஜென்ரேஷன் இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது பிரதர், இப்போ இதுக்கு இப்போ ஒரு பப்பி சரங்குன்னு வச்சுக்கோ, இது ஒரு மேல் பப்பி, இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீமேல் பப்பி கூட மேட் பண்ணி பப்பி சரங்குது, அப்போ அது நீங்கள் இப்போ என்ன ஜென்ரேஷன் சொல்லுவீங்க பிரதர்? இப்போது இதோட இது கூட ப்ரீட் பண்ணக்கூடிய ஃபீமேலும் வந்து நல்ல ஷோ குவாலிட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி பப்பி தான் கிடைக்கும். அதோட ஷோ அந்த பப்பீஸோட ஒரு ப்ரீட் எடுக்கிறீங்க தெரியுமா, அது கண்டிப்பாக உங்களுக்கு பெட் குவாலிட்டியாக தான் வரும். கண்டிப்பாக அதுக்கு அடுத்த, ஆமாம், அதுக்கு அடுத்த செக்ஷன், இதாவது இதோட பேரண்ட், இதோட பப்பீஸ் எடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக பெட் குவாலிட்டியாக தான் வரும். பெட் குவாலிட்டி, ஓகே. அப்போ நிறைய பேர் ஓகே நமக்கு இது பெட் குவாலிட்டின்னு ஒரு லேப் பார்க்கும்போது ஓகே இப்படி என்ன பிரதர் இது ஒரு கிராஸ் ஆயிருக்குமோ, இல்லை நம்ம ஏமாத்திட்டுருமோ, இல்லை ஏமாந்துருமோ, அப்படி நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய பேர் மனசில் இருக்க ஒரு கொஸ்டின். அப்போ அவங்களுக்கு வேண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ இந்த லேபுனா இப்போ நார்மலாக இப்போ ஒரு மொபைல் ஃபோன்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ லேபோட ரிட்ரைவர்னு அடித்தா ஒரு ஹெவி சைஸான ஒரு லேப் பப்பி மட்டும்தான் இருக்கும். பட் அதோட ப்ரைஸ்லையும் நான் என்ன சொல்லுவேன்னா, இது ஒரு கேசிஏ குவாலிட்டி நல்ல ஒரு பப்பி, பட் இதை விட காஸ்ட்லியான ஒரு செக்ஷன்லாம் இருக்கும். இது ஒரு 30 ரூபாய்ன்னா இப்போ அந்த செக்ஷன் இப்போ என்ன சொல்லுவேன்னா ஒரு எப்போ ஒரு 81 லேக்கு மேலே தான் அது மாதிரிப்பட்ட ஒரு ஹெவி பப்பீஸ் வரும். அதுவும் நம்ம எப்படி ஃபுட்டு கொடுக்குறோம், என்ன மாதிரி ஃபுட் ஷெடியூல் மெயின்டைன் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் அதோடைய சைஸ் என்றைக்குமே நிர்ணயிக்கப்படும். அதுவும் 2.5 to 3 வயசு ஆகும். ஒரு டாக் மெச்சூர் ஆகிறதுக்கு 2 to 3 வயசு ஆகும்ன்றத நான் இதில் தெளிவாக அவங்ககிட்ட சொல்லிட்டேன். என்ன சொல்லுங்க? ஆமாம், கண்டிப்பாக இப்போ வந்து உங்களுக்கு 2 to 3 வயசு ஆனால் தான் அதோட ஃபுல் க்ரோத் கிடச்சி அதோட மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போது நம்ம வந்து இந்த பப்பி வந்து நம்ம கிராஸ்ன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் இந்த பப்பியை சேம் பப்பியை நீங்கள் கொண்டு போய் வீட்டு சாப்பாடு கொடுத்து வளர்த்தீங்கன்னா இதே ஒரு 1 இயர் கழித்து இந்த பப்பீஸ் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பப்பீஸோட மெயின்டெனன்ஸ்ன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. இதே கொண்டு போய் நீங்கள் நல்லா ஃபீட் பண்ணிங்கன்னா இந்த லெவலுக்கு கொண்டு வரலாம். கண்டிப்பாக கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் சில ஒரு போன் சைஸ்லையும் சில ஒரு ஹெட் சைஸ்லையும் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். கண்டிப்பாக லேப்னாலே இந்த ஒபிசிங் ஒபிச லெவல் அதை ஆகும் ஈஸியாக. அதை தாண்டி நம்ம எப்படி ஃபுட்டு கொடுக்குறோம், எப்படி வெளில எக்ஸசைஸ் பண்ணணும். நல்ல பெரிய பிரீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பப்பியை ரொம்ப ஒபிஸ் லெவலில் கொண்டு வர வைக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக அது ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு எக்ஸசைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது எதுனா ஹெல்த் வைஸாக அது ஒரு நல்லபடியான ஒரு இடத்துல நிற்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அது காரணம். அதை தாண்டி இப்போ பார்த்துட்டு இருக்க பப்பி என்னால் தூக்க முடியலை, பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்திங்க கிளியராக கவனிச்சா தெரிஞ்சிருக்கும். அப்படி ரொம்ப கை ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சைஸான ஒரு பப்பி இதுவும் அவைலபிளாக தான் இருக்குது. ஓகே, நம்மளுடைய நம்பர்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ பப்பீஸ் வாண்டட் வேணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாசிபிள் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன். ஓகே ஓகே ஒரு தடவை. அப்புறம் நமக்கு வேறு டீட்டெயில்ஸ் இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபுட் ஷெட்யூல்லாம் இப்போ கொஞ்சம் அதிகமாக எடுக்குமா இது, இல்லை கம்மியாக எடுக்குமா இது? அப்படி கிடையாது. நம்ம வந்து இந்த பப்பீஸ் ஏன் ஃபஸ்ட் இப்படி இருக்குன்னா அதோட குவாலிட்டி பேஸ்டு தான். மற்றபடி இதுக்கும் நம்ம ராயல் கனின் தான் ஃபீட் பண்ணுறோம், அதுக்கும் நம்ம ராயல் கனின் தான் ஃபீட் பண்ணுறோம். அதோட லைனேஜ் அதோட பரப்புன்னு இருக்குங்க இல்லைங்களா, அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற உடம்பு தான் அது. நம்ம ரெண்டுமே ராயல் கனின் தான் ஃபீட் பண்ணுறோம். அது ஏன் டிஃப்ரென்ஸ் தெரியலன்னா குவாலிட்டி தான். ஓகே பிரதர், இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் இப்போ இந்த ஷோ குவாலிட்டி பெட் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நார்மலாக இப்போ ஒரு பெட் குவாலிட்டி ரேஞ்சில் இப்போ ஒரு அமௌண்ட்டாக ஒரு 10,000 இருக்கட்டும், 15,000 இருக்கட்டும், அந்த ரேஞ்சில் இப்போ ஒரு பப்பி எடுத்துகிட்டு நம்ம பப்பி இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? கண்டிப்பாக ஒரு ப்ரீடரோட அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது நமக்கு இந்த மாதிரி தான் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பப்பி வரணும்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை ஃபோட்டோஸ் காமிச்சு இந்த ப்ரீடர்கிட்ட இந்த மாதிரி பப்பி வருமானதை கேட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எடுங்க. அதேமாதிரி நம்ம வந்து பப்பி வந்து இந்த மாதிரி வரும் ஆனால் வந்து நீங்கள் வளர்த்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க வந்திருக்காது, என்ன ரீசன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நீங்கள் ஹோம்மேட் ஃபுட் போட்டிருப்பீங்க, சாம்பார் சாதம், ரசம் சாதம், இட்லி, தோசை, பூரி, சிக்கன்லாம் கண்ணிலேயே காமிச்சிருக்க மாட்டீங்க. அப்போது சிக்கன் பீஃப் எல்லாம் காமிக்காமல் இருந்தால் அது ஒபிஸ் வராது. ஒபிஸ் வராது. இந்த பப்பியை நீங்கள் கொண்டுட்டு போய் ஒரு 7 மந்த்ஸ் வந்து ஹோம்மேட் ஃபுட்டில் வளர்த்தீங்கன்னா இதுவே லேப் கிராஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தெளிவாக நம்ம எல்லா வீடியோவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸுக்கு அது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும். நம்மளும் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கு. நம்மளுடைய ப்ரீடர்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட் நாங்கள் இப்போ ஒரு 5 வருஷம் முன்னாடி பப்பி வாங்குறோம்னா அந்த பப்பியெல்லாம் எங்களுக்கு கரெக்டாக வளர்க்க தெரியலை. நல்ல பப்பியாக இருக்கும், நல்ல சைஸாக இருக்கும், ஃபாதர் மதர் பார்த்துருப்போம், எடுத்திருப்போம், பட் நம்ம கரெக்ட் சைஸ் கொண்டு வர முடியலை. அதுக்கு காரணம் நம்ம இந்த வீடியோவில் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா ஃபுட் ஷெட்யூல் கரெக்டாக இருக்கணும், டிவார்மிங் கரெக்டாக இருக்கணும். நம்ம சேனலில் இருக்க டாக்டர் கன்சல்ட்டிங் வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள், அது பெருசாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்புறம் பிரதர் வேறு விஷயம், இப்போ இந்த போன் சைஸு அதை தாண்டி நிறைய பேர் இந்த நகத்தை வச்சு கேட்குறாங்க இல்லையா, இப்போ ஒரு இது 6 நகம் இருந்தால் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அந்த மித்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சில பேர் எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. சில பேர் வந்து 11 நகம் இருந்தால் பெஸ்ட்டு, 21 நகம் இருந்தால் பெஸ்ட்டுன்னு ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. மற்றபடி அதெல்லாம் ஒரு லக்கில் வரது தான். இப்போ நமக்கே பார்த்துருக்கீங்கன்னா ஒரு சில பேருக்கு 6 விரல் இருக்கும், ஒரு சில பேருக்கு 4 விரல் இருக்கும், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. அது நம்ம ராசின்னு சொல்லுவாங்க, அவங்களோட நம்பிக்கையை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் அப்படி தான் வேணும்னு நீங்கள் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். கஷ்டம், பட் அது உண்மையாக இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக இல்லை, உண்மை இல்லை.
நிறைய பேர் அது தெரியாத ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்காதுன்னா இந்த மாதிரி நகம் வச்சுட்டு வாங்கணும். ஏன்னா நாங்கள் நம்ம வளர்த்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம கிட்டேயே வந்து 5 நகம் 10 நகம் இருக்கிறதும் இருக்கும், 11 நகம் இருக்கிறதும் இருக்கும். நம்ம கொண்டு வந்து வளர்க்கும் போது ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் தெரிஞ்சது கிடையாது. ஆமாம், இதில் என்னன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா இப்போ 6 நகமும் இருக்கிறதுக்கு ஃபாதர் அண்ட் மதர் பார்க்கும்போது ரெண்டுக்குமே 5 நகராக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ 12 பேட் குவாலிட்டியா, அப்போ 12 எப்படி குட் குவாலிட்டி வரும், என்ன சொல்கிறீங்க பிரதர்? குவாலிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, அதை நான் கிளியராக நான் கொண்டு சொல்லிட்டேன். அதை தாண்டி இப்போ இது பிளாக் கலர் நான் இப்போ காமிச்சிட்டு இருக்குது மேல் பப்பி. ஃபானில் 3 மேலும் 1 ஃபீமேல் பப்பி, 3 மேல் 1 ஃபீமேல் பப்பியும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், ஃபோன் உடனே எடுக்கிறேன்னா உங்களுடைய பேர் அட்ரஸ் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் எம்ஏ விலாக் கேக்கே ஹவு டு பை த பப்பி ஃப்ரம் த எம்ஏ விலாக் கேக்கே, அந்த வீடியோ நான் பிளேலிஸ்டில் இருக்குது. அது பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளாடி நமக்கு கிளியராக வந்துடுங்க. ஓகே, நம்ம அதாவது வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, இவங்க கிட்டேருந்து எப்படி தான் பப்பி வாங்குவாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ வீடியோஸ் கிப்பா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட அடுத்ததும் பிரதரோட வீடியோ தான் வரப்போகுது, ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி ப்ளஸ் டோபர்மேன் பப்பீஸ். அப்போ அதை பற்றியோட டீட்டெயில்ஸோட நம்ம ரெண்டாவது வந்து பார்க்குறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.